அதிமுகவில் நிலவும் ஒற்றை தலைமை பிரச்சனையால் ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டாம், அமைச்சர் சி வி சண்முகம் விபரீத முடிவு, அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, சமீபத்தில் மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 57 உறுப்பினர்களில் 27 பேர் நேற்று அரசியலமைப்பு சாசனப்படி முறையாக பதவியேற்றுக் கொண்டனர். 27 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான வெங்கையா நாயுடு முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக எம்பி ஆர் தர்மர் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் சி வி சண்முகம் நேற்று பதவியேற்கவில்லை. மேலும் மாநிலங்களவையில் காலியாக உள்ள 57 எம்பி பதவிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்தது. அதில் 11 மாநிலங்களில் 41 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 16 இடங்களுக்கு ஜூன் 10 தேர்தல் நடைபெற்றது. அதன்படி 16 பேர் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த வகையில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 57 எம்பிக்களில் இன்று 10 மாநிலங்களைச் சேர்ந்த 27 பேர் அரசியலமைப்பு சாசனப்படி முறையாக பதவியேற்றனர். அவர்கள் அனைவரும் மாநிலங்களவைத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான வெங்கையா நாயுடு முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் முரளிதரன் ஆகியோர் பங்கேற்றனர். மாநிலங்களவை எம்பியாக நேற்று பதவியேற்ற 27 பேரில் 18 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள். மத்திய அமைச்சர்களாக பொறுப்பு வகித்து வரும் நிர்மலா சீதாராமன் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் நேற்று ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களான ஜெய்ராம் ரமேஷ், விவேக் கே தன்கா, முகுல் வாஸ்னிக் ஆகியோரும் நேற்று பதவியேற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10 மாநிலங்களைச் சேர்ந்த இந்த 27 உறுப்பினர்கள் வெவ்வேறு மொழிகளில் இன்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். 12 எம்பிக்கள் இந்தியிலும், 4 பேர் ஆங்கிலத்திலும், சமஸ்கிருதம், கன்னடம், மராத்தி மற்றும் ஒடியா ஆகிய மொழிகளில் தலா இருவரும், பஞ்சாபி, தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் தலா ஒருவரும் பதவியேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவை சேர்ந்த ஆர் தர்மர் நேற்று ராஜ்யசபா எம்பியாக தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். அதிமுக சார்பில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி வி சண்முகம் நேற்று பதவியேற்கவில்லை. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 எம்பிக்கள் நேற்று பதவியேற்றுக் கொள்ளவில்லை. இன்று பதவியேற்காத எஞ்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின் முதல் நாளில் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவில் தொடர்ந்து வரும் ஒற்றை தலைமை பிரச்சினை காரணமாக பல்வேறு அமைச்சர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா எம்பி பதவியேற்றால் நன்றாக இருக்காது என்று கருதி, தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டாம் என்று எடப்பாடியிடம் பேசி முடிவெடுக்காமலே தானே முன்வந்து செய்தியாளர்களிடம் அறிவித்ததால் அதிமுக அமைச்சர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சி வி சண்முகம் எடுத்த விபரீத முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.